பிரைட் லோட்டஸ் ப்ரமோட்டர்ஸின் ருக்மணி நகர் ஃபேஸ் 1 இப்போது திருநின்ற ஊரில் பள்ளி, மருத்துவமனை, சூப்பர் மார்க்கெட்ஸ் என அனைத்து வசதிகளையும் அருகாமையில் கொண்ட பாதுகாப்பான கேட்டட் கம்யூனிட்டி 75% to 90% வரை கடன் வசதி செய்து தரப்படுகிறது. தொடர்புக்கு 8015099997. ஆதன் தமிழுக்கு ஃப்ரீலான்ஸ் வீடியோ ஜர்னலிஸ்ட் தேவை. கடலூர், திருவிடை, மருதூர், பாபநாசம், பெருந்துறை, பவானி, திருநெல்வேலி, ஆம்பூர், முதுகுலத்தூர், கன்னியாகுமரி, பத்மநாபபுரம் ஆகிய தொகுதிகளில் பணிபுரிய உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 0444852928 and 8667052845. இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றில் கூட இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடந்திருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒவ்வொரு ரெண்டு டிராக்டர்களுக்கு இடையில ஒரு 200 பேர் தங்குற இடத்தை உருவாக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த 10,000 டிராக்டருங்கிறது போய் இப்போ என் கணக்குப்படி 7 இடத்துலையும் 3,500,000 டிராக்டர் இருக்கு. விவசாயிகளுடைய குறியீடாக நீங்கள் எதை வேணால் பயன்படுத்தலாம், ஆனால் ஒரு மதத்தினுடைய குறியீடை அதுவும் செங்கோட்டையில் போய் ஏற்றுவது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறை நினைக்கிறீங்களா? ஆதன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா எந்த ஊடகமும் இதை பற்றி பேசவில்லை. நான் தான் எல்லா டிராக்டரும் அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட இடங்களுக்குள்ளே போகுதாங்க. ஆனால் இந்த ஒரு பகுதி மட்டும் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, போலீஸ்காரவங்களே பாதையை திறந்து விட்டு அந்த டிராக்டர்களை போக வச்சுருக்காங்க. போக வச்சதை பார்க்கும்போது இதோடு சம்மந்தப்பட்ட எல்லா நபர்களை பற்றிய டீட்டெயிலையும் திறக்கிங்கன்னா எல்லாம் பிஜேபிக்காரவங்க. பிஜேபி சேர்ந்த நபருக்கு ஒரு ஆதரவு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு பிஜேபி ஒட்டுறாங்க. இல்ல இல்ல, அவங்க சொல்றாங்க இப்ப வரைக்கும் நான் விவசாய சக்கர சட்டத்தை எதிர்க்கிறேன் சொல்றாரு அந்த நடிகர். அதை ஏன்னாக்க திட்டமிட்டு பிஜேபியினரும் காவல்துறையும் சேர்ந்து அனுப்பிய கூட நினைக்கிறீங்களா? அமித்ஷா நேரடியாக தன்னுடைய உளவுத்துறையின் மூலமாக செயல்படுத்தியது என்பதை பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். கங்கனா ரணாவத்தா இருக்கட்டும், அக்ஷய் குமாரா இருக்கட்டும், ஏன் சச்சின் டெண்டுல்கரா இருக்கட்டும், பல பேர் வந்து இந்தியா பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்க தலையிடாதீங்க, எங்களுக்கு தெரியும், இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஆதரவு இருக்கு, ஆனால் இந்தியாவுக்குள்ளேயே உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கு. கடுமையாக கண்டிக்கிறேன். சச்சின் டெண்டுல்கர் போற ஒரு முட்டாள் வேற யாருல, கிரிக்கெட்ல பெரிய வீரனா இருக்கணும், அரசியல் என்ன வெங்காயம் தெரியும். தமிழ்நாட்டினுடைய இடைத்தரகர்கள்ட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து சர்வதேச இடைத்தரகர்கள்ட்ட நான் கொடுப்பேன் அப்படின்னாக்க அது என்ன நியாயம்? அது அப்போ நீங்கள் தீர்வுகள் சொல்லணும்ல. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய 10,000, 20,000, 30,000 இடைத்தரகர்கள் அவங்களெல்லாம் ஒழிச்சுட்டு அதானிங்கிற ஒரே ஆள் கையில் நான் ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் இருக்கு பாருங்க, அது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய நிர்வாக குழு உறுப்பினர், மதிப்பிற்குரிய திரு மகேந்திரன் இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். மகிழ்ச்சி. சமீபத்தில் நீங்கள் கொடுத்த ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாய மசோதாவிற்கு எதிரான அந்த போராட்டம் அப்படிங்கிறது, இந்த போராட்ட களம் அப்படிங்கிறது தென்னிந்தியாவிலும் வெடிக்கக்கூடும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. அதற்கு காரணம், நீங்கள் களத்திற்கே போயிருந்தீங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு மேலே களத்தில் இருந்தீங்க, போராட்டம் செஞ்சுருந்தீங்க. தென்னிந்தியாவில் அதற்கான காரணங்களோ அதற்கான களச்சலோ இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? என்ன காரணம் நீங்கள் சொன்னதுக்கு? கட்டாயம் இருக்குது, ஆனால் இங்கே கொஞ்சம் ஒரு காலதாமதத்தோடு வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த போராட்டம் வந்து வேறொரு முறையில் அது வடிவமைக்கப்பட்டிருந்தால் தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லாருமே போயிருப்பாங்க. இந்த போராட்டத்தினுடைய மையப்பகுதியாக பஞ்சாப், ஹரியானா, மேற்கு உத்தரப்பிரதேசம், இந்த மூன்றும் தான் மையம். அந்த மூன்றும் இப்போ நடக்கக்கூடிய போராட்டத்தினுடைய மையப்பகுதிகள். சிங்கு எல்லை, அதே போல் டிகிரி எல்லை, அதே போல் காஜ்பூர் எல்லை, இன்னும் ஒரு 4 பகுதி, மொத்தம் 7 பகுதிகள். அந்த 7 பகுதிகளுக்கும் மிக நெருக்கமான இடம் அது. ஓகே. அங்கேருந்து டிராக்டரில் அவங்களால் வர முடியும், ரொம்ப எளிதில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனாங்கிற ஒரு காரணத்தை வச்சுட்டு ரயில் போக்குவரத்து ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட் செய்யப்பட்டது. இப்போவும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, அந்த கொரோனாங்கிற ஒன்று வந்து
தென் மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் அந்த போராட்டத்தில் பங்கு பெறுறதை ஓரளவுக்கு தடுத்துருக்குங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அதே போல் அங்கே பீகாரினுடைய இன்னொரு பகுதி, மற்ற இடங்களில் எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதி, அவர்களும் இந்த போராட்டத்தில் வரணுன்னாக்க அவங்கள்ட்ட டிராக்டர் கிடையாது. அவர்கள் வந்து சிறு குறு விவசாயிகள், இவங்கெல்லாம் ரயிலில் தான் வரணும். இந்த ரயில் போக்குவரத்து சரியாக இல்லாததும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் அங்கு போக முடியாததுக்கு ஒரு அடிப்படையான காரணம். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றும் எங்கேயுமே போராட்டத்துக்கு குறைவே கிடையாது. எல்லா இடங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. தெலுங்கானாவில் நடக்குது, ஆந்திராவில் நடக்குது, அரசு ஆதரவோடு கேரளாவில் நடக்குது, எல்லா இடங்கள்லையும் நடந்துக்கிட்டு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனை என்பது இந்த மூன்று சட்டங்களும் பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் மட்டும் விரோதமானதல்ல, ஒட்டு மொத்தமான இந்திய விவசாயிகளுக்கு விரோதமானதுங்கிற ஒரு உணர்வு ரொம்ப ஆழமாக இந்திய விவசாயிகளிடம் இருக்குது. அங்கே ஏற்பட்ட, அங்கே நடைபெற்ற போராட்ட களத்துக்கே ஐயா மகேந்திரன் ஐயா போயிருக்கீங்க அப்படின்னும் போது, அதே களம் இங்கே எந்த இடத்துல உருவாகி இருக்கிறது? எந்த இடத்துல உருவாகவே இல்லையே நான் கேட்குறேன். எந்த இடத்துல உருவாகலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஒவ்வொரு மாவட்டத்தையும் எடுத்து பாருங்கள். நான் இந்த போராட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமே என்னென்னா, தஞ்சை மாவட்டத்தில் போராட்டத்துக்கான ஒரு ஏற்பாடு ரொம்ப பதட்டமான ஒரு நிலைமை ஏற்பட்டு, டிராக்டர்கள் மூலம் வருவதற்கு முயற்சி செய்து அது காவல்துறை தடுத்து, அதை ஆர்கனைஸ் பண்ணதில் இன்னும் பெட்டராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாமாங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஒரு பெண் பேராவூரணி பக்கத்திலிருந்து, ஒரு மேரி அதனுடைய பேர், சொந்தமாக டிராக்டரை ஓட்டிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் பக்கம் வந்தது. நான் அந்த போராட்டத்தினுடைய கொந்தளிப்பை முழுமையாக பார்த்தேன். எல்லா இடங்களிலும் அந்த போராட்டத்தினுடைய கொந்தளிப்பு இருந்தது. அதை பார்த்ததற்கு பிறகு தான் வந்து எனக்கு வந்து இந்த போராட்டத்தினுடைய தன்மை அங்கே எப்படி இருக்கணுங்கிற ஒரு உத்வேகம் ஏற்பட்டுவதற்கு காரணம் தஞ்சையில் நடைபெற்ற ஒரு போராட்டம். ஓகே, அதாவது நீங்கள் டெல்லிக்கு போவதுக்கான காரணமே தஞ்சை போராட்டம்? தஞ்சை விவசாயிகளிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கொந்தளிப்பு, அந்த கொந்தளிப்பை அன்னைக்கு நான் நேரடியாக பார்த்தேன், தஞ்சையிலிருந்து பார்த்தேன். கலெக்டர் நம்ம தஞ்சை புகைவண்டி நிலையத்துக்கு அருகில், ரயில் நிலையத்துக்கு அருகில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து, அந்த ஆர்ப்பாட்டத்துலேயும் கலந்துக்கிட்டே பேட்டியும் கொடுத்தேன். பார்க்கும்போது தான் வந்து தமிழக அரசு வந்து ஏதோ ஒன்று செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது தடுப்பதற்கு. அதற்கு பிறகு தான் வந்து நான் அன்னைக்கு பிறகு தான் டெல்லி போனேன். இல்லை, டெல்லிக்கு நீங்கள் களத்தில் போன போது உங்களால் நம்ப முடியாத அளவுக்கு எதுவும் நிகழ்வு நடந்துச்சா? இந்த மாதிரிலாம் போராட்டம் பண்ணுறாங்க, நான் வந்து நம்பவே இல்லை, இவ்வளவு ஒரு வீரியமாக இவ்வளவு ஒரு உணர்வோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எதுவும் இருக்குதா? அதாவது வந்து இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல, உலக வரலாற்றில் கூட இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடந்திருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் வந்து ரஷ்ய புரட்சியை பற்றி படிச்சிருக்கேன். ஜான் ரீட்னு ஒருத்தர் வந்து உலகை குலுக்கிய 10 நாட்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. எப்படி அந்த 10 நாட்கள் புரட்சி நடந்த அந்த 10 நாட்களும் அங்கே எப்படி இருந்தது அப்படின்னு. அதே போல் சீன நாட்டில் வந்து சிவப்பு நட்சத்திரத்தினுடைய அந்த வெற்றியை பற்றிய ஒரு நூல், மாசித்தும் காலத்தில் நடந்தது, அதையும் படிச்சிருக்கிறேன். உலகத்தின் பல நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற புரட்சி, அந்த புரட்சியின் போது மக்களிடம் எப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு, ஒரு மாற்றத்திற்கான ஒரு போர் குணம் இவையெல்லாம் இருந்தது என்பதை ஓரளவுக்கு படித்தவன் என்ற முறையில், இப்பொழுது டெல்லியை சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் என்பது உலக வரலாற்றில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போராட்டம். அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. ஊடகங்கள் மற்றதில் அதை என்ன அளவுக்கு இவங்க மூடி மறைச்சு பார்த்தாலும் சரி, அதர் உள்ளுக்கு இருக்கக்கூடிய கட்டுமானங்கள், அது வந்து ஏதோ ஒரு மேலெழுந்த வாரியாக இல்லை. ஓகே, அந்த போராட்டத்துக்கு ஆழமான வேர்கள் இருக்குது. அந்த வேர்கள் எது என்று சொன்னால், அது பஞ்சாபினுடைய விவசாயிகள், ஹரியானாவுடைய விவசாயிகள். இப்போ சமீபத்தில் திகாயத்து நடத்தின போராட்டத்துக்கு பிற்பாடு மேற்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய விவசாயிகள், இந்த விவசாயிகள் மண்ணில் நிற்கிறார்கள். அந்த மண்ணில் நிற்கக்கூடிய அந்த விவசாயிகள் தான் வந்து இந்த போராட்டத்தினுடைய வேர். அந்த வேரை மத்திய அரசால் அசைக்க முடியாது. அதற்கான காரணம் அந்த போராட்டத்தை அவர்கள் கட்டி அமைத்திருக்கிற முறை. நான் தங்கியிருந்த இடத்துக்கு பேர் சிங்கு எல்லைன்னு பேர். ஓகே, அந்த சிங்கு எல்லைங்கிற பகுதிக்கு அவங்க எப்படி வந்து சேர்ந்தாங்கங்கிறதே ஒரு பெரிய கதை. பஞ்சாப் மாநிலத்தில் செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் ஒரு பெரும்பகுதி நாட்கள் அங்கே தான் வந்து பஞ்சாபில் போராட்டத்தை துவங்குறாங்க. துவங்குற போது ஒரு போராட்டத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்னங்கிறத தெளிவாக அறிவிக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் வந்து அவங்க வந்து யாரை குற்றம் சாட்டுகிறாங்கன்னுக்க, அம்பானி அதானியை குற்றம் சாட்டுறாங்க. அதானிக்கு தான் அந்த நிலங்களை எல்லாம் எடுத்து கொடுத்து பெரிய பெரிய குடோன்களை எல்லாம் அவருக்கு உருவாக்கி, அவர் மூலமாக இந்த விற்பனை உரிமை, நில உரிமை ரெண்டையும்
நரேந்திர மோடி கைப்பற்றப் போகிறார் என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டு. அரசியலில் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அனுபவம் அது. அப்போ இருக்கிற போது அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க, ரிலையன்ஸ் கடைகள் எதையும் இங்கே நடத்த விட மாட்டோங்கிறாங்க. ரெண்டாவது, அதானியுடைய குடோன், அதனுடைய சேமிப்பு கிடங்குகள் இதெல்லாத்தையும் இழுத்து போட்டு பூட்டி போட்டு செயல்பட விடாமல் இதுதான் போராட்டத்தினுடைய துவக்கம். அதற்கு பிறகு ரயில் மறியல். அப்புறம் வந்து நவம்பர் மாதம் 26ஆம் தேதி ஒரு 10,000 டிராக்டர்களோட ஒரு பெரிய எழுச்சியோட அவங்க புறப்பட்டு வர்றாங்க. அங்கே வந்து அமரேந்தர் சிங், அவர் தான் பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அங்கே ஒரு தடையும் இல்லை. ஹரியானாவில் வர்ற போது பிஜேபி அரசாங்கம், கட்டேரி, லால் மனோகர் கட்டேரி அவருடைய ஆட்சி நடக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, 2-3 தினங்கள் மிக கடுமையான முறையில் பெரிய பெரிய தடுப்புகள், இந்த தடுப்புகள்லாம் ஹரியானா போலீஸ் உருவாக்கலை, மத்திய இராணுவத்துறையை தெரிவித்து துணை இராணுவ படை பிரிவுகளை வச்சுட்டு அவர்களுடைய பொறியியல் வல்லுநர்களை வைத்து கொண்டு 1.5 மைல் தூரத்துக்கு தடைகளை உருவாக்குறாங்க. முதல்ல தடை, அப்புறம் அதுக்கு பிற்பாடு பெரிய பெரிய கற்களை கொட்டுறாங்க, அப்புறம் பள்ளத்தை வெட்டுறாங்க. இது மாதிரி 1.5 மைல் தூரம் டிராக்டர்லேருந்து அங்கேருந்து வர்றாங்க. பார்த்த உடனே இந்த பஞ்சாபினுடைய விவசாயிகள், ஏன்னா விவசாயிகள் அப்படின்னு சொல்கிறத விட அதில் இருக்கிறவங்க யார் அப்படின்னாக்கா முன்னாள் இராணுவத்தினர், முன்னாள் இராணுவ தளபதிகள், கர்னலாக இருந்தவங்க பல பேர் எல்லாருமே விவசாய குடும்பங்கள்ல இருந்தவங்களாம் வர்றாங்க. அவங்களுக்கு இவங்க என்ன செய்வாங்கங்கிறது தெரியும். அதனால் வர்ற போதே என்ன பண்ணுறாங்க, டிராக்டர்கள், அதே போல் பெரிய பெரிய கிரைன், தேவையான கிரைன் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க, புல்டோசர் எடுத்துக்கிறாங்க, இதோடு வர்றாங்க. அதை வர்றபோது வந்து இது எல்லாவற்றையும், 2-3 தினங்கள் கஷ்டப்பட்டு இந்திய இராணுவத்தால் உருவாக்கப்பட்ட தடைகள் எல்லாவற்றையும் 2 மணி நேரத்தில் அகற்றுறாங்க. அகற்றிட்டு அங்கேருந்து வீரம் செறிந்த முறையில் அந்த போராட்டம் போகுது. போராட்டம் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, டெல்லிக்கு போகிறது தான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் டெல்லிக்கு அவங்க போகலை. இடையிலேயே அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கனாக்க, NH1, அது ஒரு தேசிய நெடுஞ்சாலை, ஜம்மு காஷ்மீர்லேருந்து டெல்லிக்கு வரக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை, மிக அகலமான ரோடு. அந்த சாலையினுடைய அகலத்தை நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னாக்க, அகலம் மட்டும் 2 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோ பெரிய ரோடு அது. அதில் வந்து 13 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த டிராக்டர்லாம் கொண்டு போய் அந்த ரோட்டை முழுசும் மறைச்சிடுறாங்க. அப்படி தான் போராட்டம் தூங்குது. கிட்டத்தட்ட வந்து இந்த 10,000 டிராக்டர்களும் ஃபஸ்ட்டு அங்கே இருக்குது. இருந்து என்ன பண்ணுறாங்கனாக்க, அதை வந்து அவங்க வடிவமைத்திருக்கிற முறை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, அதுதான் இந்தியாவினுடைய, அதாவது நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பூர்வ மக்களுடைய ஒரு அறிவுத்திறன் நுட்பம், அந்த மண் சார்ந்த திறன் வந்து பெரிய பெரிய அறிவாளிகள் விஞ்ஞானிகளால் அறியப்படாத பல விஷயங்கள் அதில் இருக்கும். டிராக்டர் ஒவ்வொன்றையும் ஒரு வீடாக மாற்றுறாங்க. அது ஒரு டிராக்டர் ஒரு வீடாக மாற்றுறாங்க. மிக கடுமையான குளிர், சாதாரண குளிர் கிடையாது. நான் அந்த 15 நாள் டென்டில் தான் இருந்தேன். முதல் நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, என்னுடைய 2 கால்களும் செயல்படலை. முதல் நான் நள்ளிரவு 2 மணிக்கு காலையில் செயல்படாமல் போயிட்டான்னு பயந்துட்டேன் வந்து. ஏன்னா உள்ளங்காலில் இருந்து தான், என்ன தான் சாக்ஸ் போட்டு ஷூலாம் போட்டிருந்தா, இன்னர் எல்லாம் போட்டிருந்தாலும் கூட அந்த இது வந்து கால் இதாகிடுச்சு. அப்புறம் ஒரு சமணம் போட்டு உட்காந்தேன், உட்காந்த உடனே கொஞ்சம் நாளில் சரியாயிடுச்சு. 2-3 தினங்களுக்கு பிறகு வந்து அந்த குளிருக்கு உடம்பு தயாராகிடுச்சு, பழகிடுச்சு. இவங்க வந்து அதை எல்லாத்தையுமே அந்த குளிருக்கு ஏற்ற வகையில் ஒவ்வொரு இடத்தையும், ஒவ்வொரு டிராக்டரையும் ஒரு வீடாக மாற்றுறாங்க. எல்லாமே ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அதாவது ஒரு வீடு, இப்போ ஒரு டிராக்டர் ஒரு வீடு தான், திடீர்னு ஒரு 10,000 பேர் 20,000 பேர் வந்தாக்க அதை பற்றி அவங்க கவலைப்படுறது கிடையாது. உடனே ஒரு மூங்கில் எடுக்கிறாங்க, அந்த மூங்கில், 2 மூங்கில், ஒரு பெரிய தகரத்தில் மண் கொட்டி ரெடியாக இருக்கிறாங்க. மண்ணெல்லாம், அந்த கல்லெல்லாம் அதில் புதைக்கிறதுல புதைக்க முடியாது, ஏன்னா அது கான்க்ரீட் ரோடு, ஓகே, NH சாலைங்கிறதுனால அது போக முடியாது. அதனால் அதில் ஒரு மூங்கில், இதில் ஒரு மூங்கில், மேலே ஒரு மூங்கில் போட்டு டார்ப் வலையினை விரித்து 1.5 மணி நேரத்தில் ஒவ்வொரு 2 டிராக்டர்களுக்கு இடையில் ஒரு 200 பேர் தங்குற இடத்தை உருவாக்கிடுறாங்க. இப்படிப்பட்ட அந்த மக்களுடைய அபாரமான ஒரு திறமையின் காரணமாக கிட்டத்தட்ட வந்து அந்த 10,000 டிராக்டருங்கிறது போய் இப்போ என் கணக்குப்படி 7 இடத்துலையும் 3.5 லட்சம் டிராக்டர் இருக்குது ஒட்டுமொத்தமாக. அவர்களுடைய வலிமை இருக்குது. ஒவ்வொரு கிராமமும் என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துக்கு போனோம், நம்ம ஊருக்கு போகணும் வரணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் பாருங்கள், அந்த ஏக்கத்தை மாற்றுறதுக்கு அவங்களுடைய கிராம பஞ்சாயத்துக்கு சஞ்சாய் அப்படிங்கிறாங்க, ஊர் பஞ்சாயத்தெல்லாம் கூடி உட்காந்து பேசுகிறது. அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் கிராமங்கள் இருக்குது. 1 ஏக்கர் நிலம் வச்சுருந்தா 5,000 ரூபா,
அவங்க வந்து வரி கொடுக்கணும். ஒரு கிராமத்தில் வந்து மூணாக பிரிச்சுக்கிறாங்க. ஒரு செட் அங்கேருந்து வந்து ஏற்கனவே வந்து டிராக்டரில் தங்குவாங்க, அடுத்த செட் இங்கேருந்து ஊருக்கு போய் விவசாயத்தை கவனிப்பாங்க. ஒரு வெல் பிளான்டாக தான் பண்ணிட்டு, மிக வெல் பிளான். வெல் பிளான்னா ஆரம்பத்திலேருந்து அமைக்கப்பட்டதில்லை, அந்த போராட்ட வழிமுறைகளுக்கு ஏற்ப ஏற்ப புதிய புதிய தகவமைப்புகளோட ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. அது வந்து பஞ்சாபுடைய விவசாயிகள் அவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த சீக்கிய மதம், அது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்குறேன். இப்போ நம்ம ஊரில் எந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் எடுத்தாலும் பொது பிரச்சனை என்று வருகிற போது ஜாதி வருது, அங்கே ஜாதி வரல. ஏன்னா சீக்கிய மதத்தில் வந்து இந்த ஜாதிகளுக்கிடையே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் என்பது சுத்தமாக கிடையாது. அதனால் அவங்கள்ட்ட வந்து அந்த ஜாதி உணர்வு, ஜாதி தன்மைகள் எதுவும் இல்லை. அதாவது இப்போ இவர்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது விவசாயிகளுடைய குறியீடாக நீங்கள் எதை வேணால் பயன்படுத்தலாம், ஆனால் ஒரு மதத்தினுடைய குறியீடை அதுவும் செங்கோட்டையில் போய் ஏற்றுவது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறை நினைக்கிறீங்களா? வன்மையாக கண்டிக்கக்கூடியது, மிக மிக வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இதை நான் ஆதன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எந்த ஊடகமும் இதை பற்றி பேசவில்லை, நான் தான் இங்கே பேசி ஆக வேண்டும், ஒரு வழியே கிடையாது. அங்கு செங்கோட்டையில் ஏற்றப்பட்ட கொடியை, அதுவும் காவி கொடியை, அங்கு இருக்கக்கூடிய சீக்கிய மக்கள், சீக்கிய குருமார்கள் ஒருவர் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மட்டுமல்லாமல் அந்த ஏழு இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த மாதம் 30ஆம் தேதி அண்ணல் காந்தியடிகள் இறந்த நாள், நினைவு நாள், நினைவு நாள் அன்னைக்கு உண்ணாவிரத போராட்டம் நடத்தி இப்படிப்பட்ட ஒரு தவறான நிகழ்ச்சி எங்களுக்கு தெரிஞ்சு நடக்கலை, ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் ஒரு பொறுப்பாக இருக்கிறோம், இதுக்கு வந்து இந்த போராட்டத்தின் மூலம் வந்தது என்பதற்காக நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்பதற்காக ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறோம் என்று எல்லாரும் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அப்போ இதை யார் செஞ்சது? இல்லை, இப்போ ஒட்டுமொத்தமான போராட்டத்தையுமே இந்த ஒரு நாள் அந்த ஒரு நாள் நிகழ்வு அப்படிங்கிறது கொச்சைப்படுத்திருச்சா? 32 விவசாய சங்க தலைவர்களும் இல்லைன்ட்டாங்க. ஒரு சில விவசாய சங்கம் பின்வாங்கியிருக்காங்களே, அதில் பின்வாங்கினவங்க எல்லாம் யாருங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த இந்த போராட்டத்தில் நான் வந்து காலையில் 9 மணிக்கு டிராக்டரில் ஏறினேன், 6 மணி வரைக்கும் போனேன். என்னுடைய டிராக்டர் வந்து ரொம்ப கடைசியில் போன டிராக்டர், அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு பகுதி மட்டும் ஒரு 300 பேருக்கு மேலே அவர்கள் வந்து இந்த எல்லா டிராக்டரும் அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட இடங்களுக்குள்ளே போகுதாங்க. ஆனால் இந்த ஒரு பகுதி மட்டும் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, போலீஸ்காரவங்களே பாதையை திறந்து விட்டு அந்த டிராக்டர்களை போக வச்சுருக்காங்க. போக வச்சதை பார்க்கும்போது இதோடு சம்மந்தப்பட்ட எல்லா நபர்களை பற்றிய டீட்டெயிலையும் திரட்டினிங்கன்னா எல்லாம் பிஜேபிக்காரவங்க. ஒரு நடிகர், அவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்ங்கிறது பகிரங்கமாக தெரியும். இல்லை, அதாவது பிஜேபி சேர்ந்த நபருக்கு ஒரு ஆதரவு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு பிஜேபி வட்டாங்க. இல்லை இல்லை, அவர் வந்து சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் நான் விவசாய சக்க சட்டத்தை எதிர்க்கிறேன்னு சொல்கிறாரு அந்த நடிகர். அதை ஏன்னாக்க, ஏற்கனவே இவங்க வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, அந்த விவசாய சங்க தலைவர்கள் எல்லாரும் கூடி பாரதிய ஜனதா, அவர் வந்து இந்த 32 உயர்மட்ட குழுவில் கிடையாது. ஓகே, அவர் உயர்மட்ட குழுவில் இல்லை, அவர் வந்து விவசாய சங்கத்தில் இருக்கிறார். அவர் அவர் ஆரம்பத்திலேருந்து எங்களுக்கு அவர் மேலே சந்தேகம் உண்டு. அவர் தூக்கத்தில் ஒரு விவசாய சங்கம் சங்கம் மாதிரி ஆரம்பித்தார், அப்பயும் நீங்கள் சேர்த்துக்கல அவரை? அவர் சேர்த்துக்கல. அதனால் அந்த சங்கத்துக்கும் அங்கே நடக்கிற போராட்டத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் இன்னும் கேட்குறேன், செங்கோட்டை போனது வந்து மொத்தம் வந்து 3.5 லட்சம் டிராக்டர், அந்த டிராக்டர்களில் 99% ஒரு 3000 பேர் இல்லை 2000 பேரை தவிர, 3000 பேர் 2000 பேர்லையும் மிஸ்லீட் ஆனவங்க கொஞ்சம் பேர் போகிறாங்களேன்னு போனவங்க, பாக்கி எல்லாரும் கம்ப்ளீட்டாக அந்த ஊர்வலத்திலே போச்சு. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தொலைக்காட்சியிலேருந்து நம்ம சென்னையிலேருந்து கேட்டதுக்கு பிறகு தான் எனக்கே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரெண்டு சைடும் மக்கள் ஆதரவு அது இது போகுது, அவங்கெல்லாம் செங்கோட்டைக்கு போகணும்னு ஒருத்தர் முயற்சி பண்ணவே இல்லை. அப்போ இப்படி போகிறாங்க, போகிறவங்க எப்படி செங்கோட்டையில் நுழைஞ்சாங்க? செங்கோட்டையில் அதுவும் குடியரசு தினத்தன்னைக்கு ரொம்ப சுலபமாக போய் கொடியை ஏற்றி, நீங்கள் டெல்லிக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் டெல்லிக்கு அடிக்கடி போயிட்டு வருவேன். ஐடிஓன்னு ஒரு இடம் இருக்குது மையப்பகுதி, அந்த ஐடிஓவில் துப்பாக்கி சூட்டு நடக்குது. அந்த ஐடிஓலேருந்து 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தாண்டி தான் செங்கோட்டை இருக்குது. ஓகே, அந்த செங்கோட்டையில் இப்போ இங்கே இருக்கிற ஆள் வந்து டியர் கேஸ் போட்டு ஒரு ஆள் செத்து போகிறான், ஆனால் அந்த செங்கோட்டையில் கம்பத்திலே ஏறி கொடியேற்றுறவனே அங்கே இருக்கிற போலீஸ்காரன் ஏன் துப்பாக்கியால் சூடலை? திட்டமிட்டு பிஜேபியினரும் காவல்துறையும் சேர்ந்து அனுப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அமித்ஷா நேரடியாக தன்னுடைய உளவுத்துறையின் மூலமாக செயல்படுத்தியது என்பதை பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். இதுக்குள்ள பொறுப்பை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். இந்திய உளவுத்துறை திட்டமிட்டு திசை திருப்புவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த போராட்டத்தை வேற எந்த வகையிலும் அவங்களால மடக்க முடியல. இல்லை, காவல்துறையினரையே இந்த விவசாயிகள் தாக்கியது, அவர்கள் கம்பால் அடித்தது, டிராக்டரால்
கீழே தள்ளிவிட்ட காட்சிகளாக ஏன்னு செய்தும் வெளியிட்டிருக்கிறாங்க. அது எங்கே இருந்தது? அது காஜிபூர். காஜிபூரில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, விவசாயிகள் வந்து டிராக்டரில் ஊர்வலத்துக்கு வர்றாங்க. டிராக்டர்களுக்கு ஊர்வலத்துக்கு வர்றபோது வந்து ஒரு போலீஸ்காரவங்க, அது உத்தரப்பிரதேச போலீஸ், அது ரொம்ப மானாங்கண்ணியாக அவங்க போய் அதை வந்து அத்துமீறி பண்ணும்போது அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த கவுந்து அதே இடத்துல ஒருத்தர் செத்து போகிறாரு. பக்கத்தில் இருந்த விவசாயிகள், நம்ம ஊர் விவசாயிகளாக இருந்தாலும் இதைத்தான் செஞ்சுருப்பாங்க. வந்து அதை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அங்கு நடைபெற்ற ஒரு விஷயம், ஒரு போலீஸ்காரவங்க அனுமதி பெற்று ஒரு ஊர்வலத்துக்கு வரக்கூடிய ஒன்று அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அந்த ரிங் ரோடு வழியாக வரணுங்கிறது அவங்க கொடுத்துருக்குற அனுமதி. அந்த ரிங் ரோடு வழியாக வர்றாங்க. வர்றபோது இவங்க தடுத்து, ரொம்ப அத்துமீறி தடுத்து, பதட்டத்தில் அந்த டிரைவர் வந்து வண்டியை திருப்பி அது அப்படியே கவுந்து செத்து போகிறாங்க. பின்னுக்கு வர்ற விவசாயிகள் வந்து கோவப்பட்ட விவசாயிகள் அடிக்கிறாங்க. அது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்கான காரணம் இதுதான். இந்த காரணம் எதையும் செய்யாமல் ஏதோ டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்ற போன இடத்துல தான் இது மாதிரி போலீஸ் அடித்தது மாதிரி ஒரு தோற்றத்தை, ஒரு பொய்யான தோற்றம், ஊடகங்களின் மூலமாக இவ்வாறு வடிவமைக்கப்பட்ட ஒரு தோற்றத்தை வந்து அவங்க உருவாக்குறாங்க. ஆனால் அது உண்மை கிடையவே கிடையாது. இப்போது கூட நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க, விவசாயிகளோட பேச தயாராக இருந்துகிட்டு இருக்கோம், இதுக்கான தீர்வுகளை உடனடியாக கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் தோல்வியில் முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. யார் நடந்தால் பிழைன்னு நினைக்கிறேன்? ஒன்றுமே கிடையாதுங்க. அதில் பிழை என்ன, ரைட் என்ன வேண்டியிருக்கு? விவசாயி, அவன் என்னுடைய நிலம், இது என்னுக்கு சொந்தமான நிலம், இந்த நிலத்தை என்ன செய்யணும்னு நான் முடிவு பண்ணணும், நீ முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இதுதான் அவனுடைய இது. இப்போ வந்து இன்றைக்கி போட்டிருக்கிற இந்த மூன்று சட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கனாக்க, பஞ்சாப் விவசாயிகள் அறிவார்ந்த விவசாயிகள், அவங்க வந்து பெரும்பகுதி பஞ்சாபில் மட்டுமே 5.5 லட்சம் டிராக்டர் இருக்குது, ஹரியானாவில் 6 லட்சம் டிராக்டர் இருக்குது, மொத்தம் 12 லட்சம் டிராக்டர் ரெண்டு மாநிலத்திலும். எங்கேயுமே இந்தியாவில் வேறு எந்த இடத்துலையும் இவ்வளோ டிராக்டர் வச்சு விவசாயம் பண்ணுறவங்க கிடையாது. அவனுக்கு எல்லாமே படித்தவங்க பார்த்திங்கன்னா, எல்லாம் டாக்டரேட் படித்தவன் போனவன் வந்து விவசாயம் இறங்கி செஞ்சுட்டு இருக்கான், அவனுக்கு எல்லாமே தெரியுது. அவன் வந்து இதை வந்து ஒரு கான்ட்ராக்ட் முறைக்கு மாற்றுறாங்க, ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அவர்களுடைய விலை பொருள் இருக்குது பாருங்க, அந்த விலை பொருளை அதானியனுடைய கையில் ஒப்படைச்சி அந்த பொருளெல்லாம் கொண்டு போய் வைக்கக்கூடிய பெரிய பெரிய கிடங்குகளை உருவாக்கி, சேமிப்பு கிடங்குகளை உருவாக்கி அதில் வச்சு, குளிர்கால சேமிப்பு அது இதுன்னு பிற பேரில் வச்சு ஒரு கடுமையான குறைச்ச விலைக்கு வாங்கி அதிக அளவுக்கு மக்களுக்கு விற்க போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான். இந்த ரெண்டு குற்றச்சாட்டுக்கான முறையில் வந்து இந்த மூன்று சட்டங்களையும் ஏற்றுக்க முடியாதுங்கிறாங்க. ஆனால் இதனுடைய பலன் விவசாயிகளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத எந்த விதத்திலும் மத்திய அரசாங்கத்தால் சொல்லவே முடியல. தே ஆர் அன்ஏபிள் டு கன்வின்ஸ். ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடியவர்கள் முதல்ல என்ன செய்யணும்? இந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு முந்தி நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லி, அது ஏன் பதில் சொல்லணும்னாக்க, நாட்டு மக்களுக்கு தெளிவை உருவாக்குவதற்கு. அவசர அவசரமாக ரெண்டாம் பேருக்கு தெரியாமல் கொரோனா காலத்தில் அவசரமாக இந்த சட்டத்தை ஏற்ற வேண்டிய அவசியம் இந்த மோடிக்கோ அல்லது இந்த அரசுக்கு ஏன் வந்தது? ஒரு வருஷம் கழிச்சு கூட செய்யலாம், அவ்வளோ ஒன்றும் தலை போகிற காரியம் என்ன? யுத்தமா அல்லது வந்து வேற ஏதாவது கொள்ளை நோயில் இந்த நாடு கொள்ளையாக போகுதா? இந்த சட்டம் போடலைன்னா கொள்ளை நோயால் மக்கள் எல்லாம் செத்து போவார்கள் என்றால் நீங்கள் கொண்டு வந்த சட்டம் ரைட்டு இல்லை? இதுதான் சரியான டைம்னு சொல்லி திட்டமிட்டு கொண்டு வந்தாங்க சொல்ல வரீங்களா? திட்டமிட்டு உறுதியாக கொண்டு வந்தாங்க. இது இங்கே மட்டும் இல்லைங்க, உலகம் முழுக்கலும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் நெருக்கடிகளை பயன்படுத்தி கொண்டு கார்பரேட் கம்பெனிகள் பிற்போக்கு அரசாங்கங்களை பயன்படுத்தி சட்டங்களை இயற்றி அவர்களுடைய இடங்களை பறிப்பது என்பது உலக நடைமுறையாக இருந்து அதை எதிர்த்து லத்தீன் அமெரிக்க நாடுகளில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்று இந்த இளைஞர்கள் அதெல்லாம் படிக்கிறாங்க. அது கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய விஷயம். இல்லை, ரொம்ப குறிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி ஏதாவது பேசப்பட்டுச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். டெல்லி போராட்டமே கூட அப்போ வந்து கிரேட்ட தன்பர்க்காக இருக்கட்டும் அல்லது ரஹினா அப்படிங்கிற ஒரு நடிகையாக இருக்கட்டும் பாடகையாக இருக்கட்டும், உலக லெவலில் பல பேர் இப்போ நடிகை நடிகைகள்லாம் கூட இந்த டெல்லி போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப கவனிக்கணும் இந்திய அரசு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஷேமான் பாலிவுட் அப்படின்னு ஒரு ட்விட்டரில் ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆச்சு. அதற்கான காரணம் பாலிவுட் நடிகர்கள் கங்கனா ரனாவத்தாக இருக்கட்டும், அக்ஷய் குமாராக இருக்கட்டும், ஏன் சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும், பல பேர் வந்து இந்தியா பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் தலையிடாதீங்க எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. இந்த ஒப்பீடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஆதரவு இருக்குது, ஆனால் இந்தியாவுக்குள்ளேயே உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது. அதாவது வந்து கார்பரேட், அதாவது முட்டாள்கள், அந்த கலை உலக நடிகர்கள் வந்து முட்டாள்கள் தான் தெரியுது. ஏன்னா சச்சின் டெண்டுல்கரையும் சேர்த்து எல்லாருமே சொல்கிறேன், வடுமையாக கண்டிக்கிறேன். சச்சின் டெண்டுல்கர் போகிற ஒரு முட்டாள் வேறு யாரில்? கிரிக்கெட்டில் பெரிய வீரனாக இருக்கணும். அரசியலில் என்ன வெங்காயம் தெரியும்? பாலிவுட் நடிகர்களுக்கு என்ன தெரியும்? நான் கேட்குறேன், இன்றைக்கி ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலப்பரிப்பு என்பது
அல்லது விவசாயிகளிடம் இருக்கக்கூடிய அந்த நில உரிமையை பறிப்பது என்பது இது யார் காரணம்? கார்பரேட் கம்பெனிகள் காரணம், டபிள்யூடிஓ காரணம், உலகம் முழுக்கள் நடக்கக்கூடிய அநியாயம் காரணம். எங்கள் ஊரில் எங்களை கொல்லக்கூடிய இந்த அநியாயம் இன்னொரு ஊரில் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குள்ள உரிமை அவனுக்கு இல்லையா? ஐக்கிய நாடுகள் சபை இல்லையா? உலக மனிதர்கள் இப்போ வியட்நாமில் ஒருத்தன் துப்பாக்கியில் சுட்டுப்பட்டு சாவுறானாக இந்தியா கண்டிக்கலையா? இல்லை இவங்களாம் பயங்கரவாதிகள்னு சொல்கிறாங்க கங்கனா அண்ணாவத் நடிகை. அதாவது பயங்கரவாதிகள் அப்படின்ற பயங்கரவாதிக்கு அந்த அம்மாவுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமான்னு எனக்கு புரியல. எது பயங்கரவாதம் எது பயங்கரவாதம் இல்லைங்கிறது அந்த அம்மாவுக்கு புரியுமான்னு தெரியல. அப்போ இந்த பயங்கரவாதம் அது இதெல்லாம் வந்து கார்பரேட் கம்பெனிகளை பாதுகாப்பதற்குரிய ஒரு தந்திரம் தானே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. நடிகையை வச்சு சொன்னாக்க இன்னும் கொஞ்சம் பாப்புலர் ஆகுங்கிறதுக்காக காசுக்கு எல்லாரையும் விலைக்கு வாங்க முடியுது சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பயங்கரவாதம் அல்லது காலிஸ்தான் தீவிரவாதம் என்பதற்கான எந்த ஒரு தடயத்தையும் 15 நாட்கள் இருந்த 15 நாட்கள் கடும் குளிரில் இருந்த எல்லா மக்களையும் சந்தித்தேன். மீண்டும் 9ஆம் தேதி நான் போகிறேன், அங்கே டெல்லிக்கு திரும்பி டெல்லிக்கு போகிறேன். அந்த போராட்ட மக்களோடு இன்னும் கொஞ்சம் நாள் இருந்து அந்த அனுபவத்தை அந்த மக்களிடமிருந்து பெறுவதற்காக 9ஆம் தேதி திருப்பி நான் புறப்பட்டு போகிறேன். போயிட்டு போராட்டத்தினுடைய அடுத்த எல்லைகள் என்ன என்பதை பற்றிய ஒரு சிந்தனை, என்னுடைய பர்சனல் கமிட்மெண்ட், ஒரு இந்திய நாட்டு குடிமகன் என்ற முறையில் நடக்கிற அந்த போராட்டத்தில் நானும் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக அந்த உணர்வு, சில தவிர்க்க முடியாத காரணங்களால் டெல்லி தேசிய நிர்வாக குழு கூட்டத்துக்கு நான் வந்து ஹைதராபாத்தில் வந்துட்டு அப்படியே சென்னையில் சில வேலைகள் இருந்து இதை முடிச்சுட்டு திருப்பி நான் போகிறேன். அங்கே போய் பார்க்குற போது உண்மையான மக்களின் விடுதலை போராட்டம் தான் அது, சுதந்திர போராட்டம் தான் அது. காந்தியடிகள் சௌரி சௌராவில் நடத்தின ஒரு போராட்டம் இருக்குல்ல, அந்த போராட்டத்தினுடைய ஒரு தன்மையை போல அவுரிச்செடி, அந்த அவுரிச்செடியை நட்டு ஏமாத்தினதை எதிர்த்து நடந்த ஒரு போராட்டத்தை போல இந்திய மக்களுக்கான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு போராட்டம் அது. அதை வந்து பயங்கரவாதம் அது இதுன்னு எங்கேயோ இருக்கிற ஹாலிவுட் நடிகை அல்லது எங்கேயோ இருக்கிற சச்சின் டெண்டுல்கர் கிராமப்புறத்தில் இந்தியாவில் தான் இருக்காரு, உடம்பு இந்தியாவில் இருக்கு, ஆனால் உள்ளமெல்லாம் உலகத்தில் உள்ள ஆடம்பரங்கள்லையும் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் தான் இருக்கு. இந்திய மக்களை பற்றி என்ன என்ன தெரியும் உங்களுக்கு? இந்திய விவசாயிகளை பற்றி என்ன தெரியும்? இல்லை முதல்ல நான் கேட்குறேன், பேசுறதுக்கு உனக்கு முதல்ல யோகிதை இருக்கா? நீ ஒரு சச்சின் டெண்டுல்கர் ஒரு 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 கிரிக்கெட் மூலம் பாப்புலர் ஆனார், விவசாயியாக இருந்தால் நீ பாப்புலரான ஒன்றும் கிடையாது. அது முதல்ல அது பேசும்போதே உனக்கு அந்த அடக்கம் வேணும். பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இருக்க, இந்த விவசாயிகள்லாம் இப்படி கஷ்டப்படுறானே, நாம் வந்து உலகத்தில் பந்தய போட்டிக்கு அங்கே போய் பல கோடி, இங்கே போய் பல கோடி, இந்த நாட்டுக்குள்ள ஒரு கோடி, இப்படிலாம் கோடிக்கணக்கான ரூபாய்கள் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்குமே, நம்ம போய் அந்த ஏழை எளிய மக்களை பற்றி இப்படி சொல்லக்கூடாதுங்கிற ஒரு மனசாட்சி உள்ள மனுஷனாக இருந்தால் பேச மாட்டால் மரியாதை கிடையாது. இதுதான் உள்ள விஷயம். அதனால் வந்து இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காசுக்காகவும் பணத்துக்காகவும் அவர்களுடைய அதிகாரத்திலும் மயங்கி போயிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இதை செய்கிறது என்பதை தவிர உண்மையிலேயே அந்த விவசாய போராட்டம் ஒரு வித்தியாசமான போராட்டம். இறுதியாக தமிழகம் தழுவியலில் நீங்கள் ஒரு போராட்டம் எடுக்கும்னு சொல்லியிருந்தீங்க, நான் முதல் கேள்விக்கே வந்திருந்தேன். ஆனால் தமிழ்நாட்டு அளவில் பார்த்தீங்கன்னா அதிமுக அரசாங்கம் இதை முழுமையாக ஆதரிச்சிருக்கிறாங்க. ஒரு சில சேஞ்சஸ் பண்ணாலே போதும், மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசுக்கு நீங்கள் எதுவும் அழுத்தம் கொடுத்துருக்கிறீங்களா? ஏன்னா அவங்க பிஜேபி அலையன்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய போராடியாச்சு அவருக்கு அவ்வளவு தான். யாருக்கு? இல்லை, அவர் விவசாயியின் மகன், விவசாயின்னு சொல்கிறாரு. விவசாயின் மகனாக இருந்தார், இப்போ கிடையாது. இப்போ பல கோடிக்கணக்கான ரூபாய்களை கையாடி எந்த நேரத்தில் மத்திய அரசு தன் மீது வந்து ரைடு வருமோங்கிற ஒரு அச்சத்தில் இருக்கக்கூடிய, ஒரு பயந்து போயிருக்க, பயத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த அரசாங்கம் யாருமே முதுகலும் இல்லாத ஆட்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. ஏன் இருக்காங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்கிறேன். இந்தியாவினுடைய வரலாற்றில் எந்த காலத்திலையும் ஒரு அரசாங்கத்தினுடைய தலைமையகம் மத்திய வருவாய்த்துறையால் ரெய்டு பண்ணப்பட்டதே கிடையாது. மம்தா இருக்கிற காலத்தில் மம்தாவினுடைய அந்த செக்ரட்டாரியேட்டில் ரெய்டு பண்ணியிருக்க முடியுமா? வாய்ப்பில்லை. இதே ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வர்றதுக்கே பல பேர் பயந்துட்டு இருந்தாங்க. இதுதான் உள்ள நிலைமை. அப்படிப்பட்ட வருமான வரி எந்த நேரத்திலும் தங்கள் மீது ரைடு பண்ணுங்கிற ஒரு அச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இப்படி தான் செய்ய முடியும். அதுக்கு முதுகெலும்பு கிடையாது, எதிர்த்திருக்கிறாரு, புதிய மின்சாரத்தை எதிர்க்கிறாரு, பல விஷயங்கள் எதிர்த்திருக்கிறாரு. இல்லை இல்லை, எல்லாமே பேரளவில் தான் இருக்கு, எல்லாமே பேரளவில் இருக்கு. இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தை எப்படியும் நிறைவேற்றியே தீர வேண்டும் என்று மத்திய அரசு உறுதியாக இருக்கு, அதனால் அவரால் திறக்க முடியல. ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னாக்க, இந்த அரசாங்கம் வந்து ஆக்சுவலாக
இது நடக்கிற போராட்டம் என்பது இந்த மூன்று சட்டங்களையும் ரத்து செய்வதற்குள்ள ஒரு போராட்டம், வேற எதுவுமே கிடையாது. திருத்தம்லாம் கிடையாது, ரத்து தான், ரத்து தான். ஏன்னா அதில் வந்து எந்த வேலிட் பாயிண்ட்டுமே இல்லை. அதில் வந்து அடிப்படையான பிரச்சனை வந்து என்னன்னாக்கா, நிலம் விவசாயி கையில் இருக்கிறதா அல்லது கான்ட்ராக்ட் சிஸ்டத்துக்குள்ளே போகிறதாங்கிறது கேள்வி. தரகர்களை நீக்கக்கூடிய ஒரு தன்மை இதில் இருக்குது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதரிக்கக்கூடியவர்கள். இடைத்தரகர்கள் நீக்கும் அப்படிங்கிறாங்க. இடைத்தரகர்களை நீக்கிறதுன்னு அவங்க சொல்கிறதுக்கு பாருங்களேன், சுதந்திர இந்தியாவில் வந்து வந்து நேரு காலத்திலேயே சில சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. ஓகே, சட்டங்கள் கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் மண்டி இருக்கும். மண்டி வந்து இடைத்தரகர்கள் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த இடைத்தரகர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட விற்பனை கூடங்கள் என்று அரசாங்கத்தால் கண்காணிக்கக்கூடிய மாநில அமைப்புகள் பலது உண்டு. ஓகே, அவங்க தான் அதை கண்காணிப்பாங்க அந்த பிரச்சனை வர்றபோது. அதுலேயும் விவசாயிகளுக்கு போதுமான பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு ஆதார விலை சப்போர்ட்டிவ் ப்ரைஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிநாதன் கமிஷன் இதெல்லாம் சொல்லி எங்களை மாதிரி கட்சிகள்லாம் தொடர்ந்து போராடி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் குறைபாடுகள் இருக்கானா, ஒன்று ரெண்டு குறைபாடுகள் இருக்கலாம். இப்போ நீ இதை எடுத்துட்ட, ரைட்டு, நீ எடுக்கணுங்கிற, எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிற, அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நல்ல விலைக்கு கொண்டு போய் நீங்கள் வெளிநாட்டில் விற்கலாம், இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் எல்லாம் விற்கலாம் அப்படின்னு. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயியால் உத்தரப்பிரதேசத்தில் மகாராஷ்டிரத்தில் கொண்டு போய் விற்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. கேழ்வரகில் நெய் வடியுதுன்னா கேட்காரு கேட்பாருக்கு புத்தி எங்கே போச்சுன்னு கேட்பானுங்க. இவங்க புத்தி எங்கே போச்சுன்னு தெரில. நான் சொல்கிறேன், நம்ம ஒரு விவசாயில பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்வாடிகளும் குஜராத்தில் இருக்கக்கூடியவனும் ஒரு சிண்டிகேட் போட்டு இங்கே வந்து பொருளையெல்லாம் வாங்கி அவன் கொண்டு போய் அதானிகிட்ட கொடுத்து, அதானி வந்து அவனுடைய குடோனில் வச்சு விலையை ஏற்றி நெருக்கடியான நேரத்தில் திருப்பி விற்பான், அதிக விலைக்கு விற்பான்னு சொல்ற, அதிக விலைக்கு விற்பான். இது இந்த அநியாயம் தான் நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த அநியாயம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் வந்து இதை வந்து விவசாயிகள் நன்கு புரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, இந்த பொருளை ஒவ்வொரு, இது முதல் பாயிண்ட்டுங்க, இந்த எடப்பாடியாக இருக்கட்டும் அல்லது யாராக வேணாலும் இருக்கட்டுங்க, இது விவசாயம் என்பது மாநில மக்களுடைய உரிமையை ஒழிய மத்திய அரசாங்கத்தினுடைய உரிமையெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உரிமை உண்டு, ஸ்டேட் லிஸ்ட் தான் இருக்கு. அதில் சிலதை எடுத்து மாத்திரம், இப்போ வந்து அது கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்டுக்கு, இப்போ இது படி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய லிஸ்ட்டுக்கு அது வரணும், விவசாயம் மத்திய பட்டியலே வரணும், வந்துடும். விவசாய நிலங்கள் அதனுடைய இது ஒன்றுங்களா. ரெண்டாவது வந்து இதனுடைய விற்கக்கூடிய அந்த உரிமை, அந்த உரிமை யாரிடம் இருக்கிறது என்றால், அந்த உரிமை விவசாயிகளிடம்தான் இருக்க வேண்டும். இப்போ இடைத்தரகர்கள்ட்ட இருக்கிற உரிமைன்னு சொல்கிறீங்க, ரைட்டு, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் இடைத்தரகர்கள்ட்ட, இந்த தமிழ்நாட்டினுடைய இடைத்தரகர்கள்ட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து சர்வதேச இடைத்தரகர்கள்ட்ட நான் கொடுப்பேன் அப்படின்னாக்க, அது என்ன நியாயம் அது? அப்போ நீங்கள் தீர்வுகள் சொல்லணும்ல. தீர்வு, ஐயோ, தீர்வெல்லாம் ரொம்ப எளிது. என்ன எளிது, நான் சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் கூட்டு பண்ணைகளை உருவாக்குங்க. கூட்டு பண்ணைகளை உருவாக்கி அந்த கூட்டு பண்ணைகளின் மூலம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மாவட்ட மக்கள் மாவட்ட அடிப்படையிலான குழுவை உருவாக்கி, கேரளாவில் செய்கிறாங்களே, கேரளாவில் கூட்டு பண்ணைகள் செய்கிறாங்க, கூட்டு பண்ணை செய்கிறாங்க. விற்பனையும் வந்து, விற்பனை பேரம் இருக்கு பாருங்க, விவசாயிகளே நிறைய பேரம் பேசுகிறாங்க. ஒன்றும் கிடையாது. இப்போ இன்னைக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க, நீங்கள் இங்கேருந்து ஓசூர் போனீங்கன்னாக்க, ஓசூரில் நிறைய பூக்கள் உற்பத்தி பண்ணுறாங்க. ஓகே, அந்த பூக்கள் உற்பத்தி பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க, அதை வெளிநாட்டுக்கு சில நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்புகிற போது அந்த விவசாயிகளே வைத்து அதனுடைய விலை என்ன என்பதை அவர்கள் நிர்ணயம் பண்ணி மார்க்கெட் நிலவரத்துக்கு ஏற்ப அனுப்புகிறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஏன் நீங்கள் அம்பானியையும் அதானியையும் கொண்டு வந்து நிறுத்தி அவர்கள் மூலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான, இப்போ ஒரு நாலு வியாபாரி இருக்கான்னு வச்சுக்கிங்களேன், போட்டி இருக்கும், நாலு வியாபாரியும் ஒழிச்சிட்டு ஒரே ஆள் இருந்தான்னாக்கா அவன் போட்டது தான் சட்டம், அவன் என்ன விலை நிர்ணயம் பண்ணுறானோ அதான். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய 10,000, 20,000, 30,000 இடைத்தரகர்கள் அவங்களெல்லாம் ஒழிச்சிட்டு ஒரே அதானிங்கிற ஒரே ஆள் கையில் நான் ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் இருக்குது பாருங்கள், அது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? நியாயமாக இருக்கவே முடியாது. இதை மூடி மறைத்து விவாதத்திற்கு வரவிடாமல் தடுத்து ரொம்ப புத்திசாலித்தனமாக இந்த அரசு செய்யுது. நிச்சயமாக அதோட பல விதமான விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப தெளிவாகவும் ஆழமாகவும் பேசியிருக்கிறீங்க. களத்திற்கே சென்று நேரடியாக சென்று பார்த்தோம் அப்படிங்கிற முறையில் அந்த போராட்ட களத்தினுடைய உணர்வுகளை எங்களுடைய அரங்கத்தை வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் எங்களுக்காக வந்து உங்களுடைய வருகையும் கருத்தினையும் தலைப்பினுக்காக பதிவு செய்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நண்பர்களே, மீண்டும் ஒரு பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.